श्रीरंग मंगलनिधिं करुणानिवासं श्री वेंकटाद्रि शिखरालय कालमेघं श्री हस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीशन्नमामि शिरसा यदुशैल दीपं इंद श्लोकं तिरुवरंगं तिरुमलै कांचीपुरं तिरुनारायणपुरं आगे नान्गु मुख्य क्षेत्रंगलेयं शेर्तु कोंडाडकूडिय श्लोकं दिव्य देशंगले नाम सेविक्क पोहुं बोधु कोयिल्नु कोंडाडपड़ुगर तिरुवरंगत्तुक्कु मुदल एच्छं अडुत्तु एळुमलै अप्पनाम तिरुमलै अप्पन वेंकटेश पिरुमानुक्कु एच्छं मून्रावदु तिरुत्तलं कांचीपुरत्तिले தேவப்பெருமாள் சேவை சாதிக்கிறானே அதற்கேற்றம் அந்த வரிசையிலேயே கர்நாடகத்தில் பாண்டவபுரத்தை தாண்டி திருநாராயணபுரம் என்று கொண்டாடப்படுகிற மேலக்கோட்டை அதற்குண்டான ஏற்றம் நாம் இப்போது இருப்பது திருநாராயணபுரத்தே இதற்கு தட்சிண பதரிகாசிரமம் என்கிற உயர்ந்த பெயர் உண்டு உத்தரத்திலே இருக்கிற பதரிகாசிரமத்தில் நாராயணனாகவும் நரனாகவும் பெருமான் தரிசனம் கொடுக்கிறான் இங்கே தட்சிண திக்கிலே இருக்கிற பதரிகாசிரமம் திருநாராயணபுரத்திலேயும் எம்பெருமான் நாராயணமூர்த்தியாகவே இருக்கிறான் இந்த திவ்ய தேசத்துக்கு என்ன மகாத்மம் இதுக்கு ஏன் திருநாராயணபுரம்ங்கற பேர் வந்தது எம்பெருமான் இங்க எப்படி எழுந்தருளினான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் கண்ணனாலேயே பூசிக்கப்பட்ட திருநாராயணபுர பெருமாளுடைய ஆஸ்தானமான மேலக்கோட்டையிலே இப்போது நாம் உள்ளோம் இது கர்நாடகத்தில் உள்ளது பெங்களூரில் இருந்து நாகமங்களா வழியாகவோ அல்லது மாண்டியா மைசூர் வழியாகவோ இத்திருத்தலத்துக்கு வந்து சேரலாம் மைசூரில் இருந்து சுமார் 1 மணி நேர பிரயாணத்தில் இவ்வூர் உள்ளது இது யாதவகிரிக்கு மேலே அமைந்துள்ளது யதுசைலம்னு கொண்டாடுவர்கள் யாதவகிரின்னு கொண்டாடுவர்கள் இதுக்கு ஏன் மேலக்கோட்டைங்கிற பேர் வந்தது இங்க ஆண்டு வந்த மன்னர்களெல்லாம் இதற்கு மேலே கோட்டை கொத்தளங்களை அமைத்து நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார்கள் அதனால மேலே கோட்டை இருந்தபடியாலே மேற்கு திசையிலே கோட்டை இருந்தபடியால் மேலே கோட்டை என்கிற பெயர் நிலைத்தது பெருமான் திருநாராயண பெருமாளாக இருக்கிறபடியால் திருநாராயணபுரம் என்கிற பெயரும் ஏற்பட்டது எப்படி பிரம்மா மூலமாக சனத்குமாரருக்கும் அடுத்து தத்தாத்ரேயரும் அப்படி பலராம கிருஷ்ணர்களும் ஆராதித்தார்கள்ங்கறத கீழே நாம பார்த்துட்டோம் இவ்வெம்பெருமான் இத்திருத்தலத்திலே சனத்குமாரராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்து வந்தான் ஆனா வெகுகாலம் ஓடிவிட்டபடியால் எல்லா இடமும் புல் மண்டி போயிற்று எம்பெருமானோ தனக்கு மேலெல்லாம் மண் மூடி போக மரம் செடி கொடிகள் வளர்ந்து போக அவன் இருப்பதே தெரியாமல் மறைந்து போனான் நம்ம எல்லாருக்குள்ளும் எப்படி மறைந்து உறைகிறானோ அதபோல் இந்த திருநாராயணபுரத்திலேயும் திருநாராயண பெருமாள் மறைந்து வாழ்ந்து வந்தான் கலியுகத்தில் முதல் சில ஆண்டுகளுக்கு பெருமான் ஆருக்குமே தரிசனம் கொடுக்கவில்லை கலியுகத்திலே இந்த பெருமாளை வெளியே கொண்டு வந்து உலகோர் எல்லாம் கண்டு கழுக்கும்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர் ராமானுஜர் திருவரங்கத்திலே இருந்தார் ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த கிருமிகண்ட சோழன் என்னும் மன்னவனுக்கு அவர் வைஷ்ணவத்தை பரப்பியது பிடிக்காமல் போக அவரை பிடித்து ஏதாவது தண்டனை கொடுக்க வேணும்னு நினைத்தான் அவரை காப்பாற்ற வேண்டும்னு ராமானுஜருடைய சீடரான குரத்தாழ்வான் உறுதி பூண்டார் ஆகையாலே ராமானுஜர் சந்நியாசி சகப்பு ஆடை அதாவது காஷாயத்தை தரித்து கொண்டிருப்பவர் ஆனா குரத்தாழ்வான் கிரகஸ்தர் குடும்பத்தோட இருக்கிறவர் வெள்ள வேஷ்டியை உடுத்தி கொண்டிருக்கும் அவர் குரத்தாழ்வான் அழகா ஒரு யுக்தியை கண்டார்ந்தார் ராமானுஜருக்கு வெள்ளை வேஷ்டி கட்டி தான் காஷாயத்தை தரித்து கொண்டு அவர் திருதண்டத்தை தான் வாங்கி கொண்டு ராமானுஜரை மேற்கு திக்கு நோக்கி போக சொல்லிவிட்டார் ராமானுஜரும் திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டார் தன் சிஷ்யரான முதலியாண்டானோடும் ஏனைய சில பேரோடும் நம் கர்நாடகத்தை நோக்கி வந்து சேர்ந்தார் காவிரி ஆற்றங்கரையோரமாக போய் சுமார் சத்தியமங்கல காடுகளை எல்லாவற்றையும் தாண்டி தொண்டனூர் என்று கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தார் நாம தொண்டனூரையும் சேவிக்க போறோம் இப்போது கதையை மட்டும் மனசுல வாங்கிக்கோங்க தொண்டனூரிலே பலகாலம் எழுந்தருளி இருந்தார் அங்க பெரிய ஏரி இருக்கு ஒரு தடவை ராமானுஜர் இட்டுக்கொள்ள வேண்டிய நாமக்கட்டி திருமண் இட்டுக்கொள்ளுகிறார் இல்லையோ அது தீர்ந்து போயிற்று சாதாரணமா நாமம் பூமியிலிருந்து தான் கிடைக்கும் அந்த கட்டி தீர்ந்து போயிட்டதுனாலே
ஓ பெருமானுடைய ஒரே லட்சணமாக இதை நாம விட்டுருக்கோம். அவர் திருவடி தானே நம்ம நெத்தியில தரிக்கிற திருமண், அப்ப அதுவே இல்லாம நமக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு 3 நாட்கள் பட்டினி கிடந்தார். தூக்கமும் வரலே, சாப்பாடும் செல்லலே. இப்படி தவித்து கொண்டிருந்த போது திருநாராயணபுர தெம்பெருமான் ராமானுஷருடைய கனவிலே தோன்றினார். நீர் கீழே தொண்டனூரில் இருக்கிறீர், அப்படியே மேலே பாரும், அவ்விடத்தில் நாம் உள்ளுக்குள்ளே மறைந்து நிற்கிறோம், நீர் மேல யாதவகிரிக்கு ஏறி வாரும், அங்க உமக்கு திருமணம் கொடுக்கிறோம், நாமும் இருக்கிறோம், எம்மை நீர் பூமியிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் என்று திருநாராயண பெருமாள் சொல்ல ராமானுஷரும் மேலே ஏற முற்பட்டார். ஆனா ஏறத்துக்கு ஒரே காடாச்சே. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து நேர கிடுகிடு பள்ளத்தாக்கு, மரம் செடி கொடி முழுக்க அப்படியே மறைந்து நிறைந்து உள்ளது. இதுக்கு நேர் கீழே இருக்கிறது தொண்டனூர். தொண்டனூர்லேருந்து யாதவகிரிக்கு மேல ஏறி வந்தாக வேணும் எப்படின்னு யோசிக்கும் போது ராமானுஜரை ஆசிரியத்திருந்தான் விட்டதேவராயன்னு முதல்ல அவனுக்கு பேர், விஷ்ணுவர்தனன் என்று பெயர் வைத்து ராமானுஜர் அவரை பரமஸ்ரீ வைஷ்ணவனாக ஆக்கி வைத்திருந்தார். அவன்தான் தேசத்துக்கு ராஜா. அவனிடத்தில் ராமானுஜர் சொல்ல, காட்டை நடுநடுவே துண்டித்து மேலே போவதற்கு வழி ஏற்படுத்தி நேர திருநாராயணபுரத்து மலைக்கு மேல வந்து சேர்ந்தார்கள். இந்த ஊர் மலை மேல் அமைந்துள்ளது. இந்த மலைக்கு மேல நாம் வரும் வழியே ரொம்ப ஆச்சரியமான வழி, இயற்கை சூழல் கொஞ்சுகிற வழி. நிறைய நீர்நிலைகள், சோலைகள், கவிந்து நிற்கிற மரங்கள், மரங்களை தொட்டு கொண்டே மேகங்கள் இருக்குமோ என்று சொல்லுகிற அளவுக்கு இயற்கை வளப்பத்தோடே இவ்விடம் உள்ளது. சுற்றுப்புறம் நிறைய மலைகள் இருக்கின்றன. அவை அத்தனையும் தாண்டி ஊர்கோடியிலிருந்து உள்ளே நுழைகிறோம். நுழைந்தவுடன் முதல் முதலில் இடது பக்கத்திலே நரசிம்மசுவாமியினுடைய மலை வருகிறது. அதை மேற்கொண்டு அனுபவிக்கலாம். அதை தாண்டியவுடன் கல்யாணி புஷ்கரணி வருகிறது. நாம் இப்போது கல்யாணி புஷ்கரணியின் கரையில் தான் உள்ளோம். சுபமானதாய் மங்களமானதாய் இதில் நீராடுபவர்களுடைய பாபங்களை அத்தனையும் போக்க வல்லதாய் கல்யாணி தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்துக்கே பெருமை. ஊரில் எழுந்தருளியிருக்கும் நாச்சியாருக்கும் தாயாருக்கும் கல்யாணி நாச்சியார் என்று திருநாமம். புஷ்கரணிக்கும் கல்யாணி புஷ்கரணின்னு திருநாமம். நம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கல்யாணம் ஏற்பட வேண்டும், மங்களங்கள் நடக்க வேண்டும், சுப காரியங்கள் நடக்க வேணும் என்ன ஆருக்கு ஆசை இருக்காது? அது அத்தனை பெருமையும் பெற்று கொடுக்க வல்ல புஷ்கரணி தான் இந்த கல்யாணி புஷ்கரணி. இந்த புஷ்கரணியில் 3 நாட்கள் நீராடி அருகிலே இருக்கும் நரசிம்மசுவாமியும் உள்ளே இருக்கும் திருநாராயணபுர பெருமாளையும் சேவித்தோம் என்றால் 12 அஸ்வமேத யாகம் பண்ணிய பலம் நமக்கு கிட்டும்னு சொல்லுகிறார்கள். சகல பாபங்களையும் போக்கவல்ல கல்யாணி புஷ்கரணி. இந்த புஷ்கரணிக்கு இந்த பேர் ஏன் வந்தது? எம்பெருமான் இந்த திவ்யதேசத்துக்கு எப்படி எழுந்தொருளினாருங்கிறதை சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். இந்த இடத்தை சுற்றி சுமார் 20 மைல் தொலைவுக்கு வைகுண்ட வர்தன க்ஷேத்திரம் என்று பெயர். வைகுண்டத்துக்கு போற ஆசையே கிளப்பிவிடும், மோட்சம் அடைய வேண்டும்ங்கிற ஆர்வத்தை தூண்டிவிடும். வைகுண்டவர்தன க்ஷேத்திரமாம் தார்க்ஷியாத்ரியாம் இந்த திவ்யதேசத்துக்கு பெருமாள் வந்தது ரொம்ப ஆச்சரியமான கதை. பிரம்மாவனுடைய ஆராதனத்திலே தெய்வமாக முதல் முதலில் இந்த பெருமாள் இருந்தார். அவருக்கு அப்போதும் திருநாராயண பெருமாள் திரு மகாலட்சுமி, நாராயணன் நாராயணன், திருநாராயணன் மகாலட்சுமியோட கூடியிருக்கிற நாராயணன், ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிபதி. இவர் வெகு நாட்களாக, நாட்கள்னா நாட்களா, 1000 ஆண்டுகளாக பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்து அவரிடத்தில் பூசனையை ஏற்றுக்கொண்டார். பிரம்மாவனுடைய பிள்ளை சனத்குமாரர். சனத்குமாரருக்கு பிரம்மா இந்த பெருமாளை கொடுத்தார். சனத்குமாரர் தான் இவ்வூருக்கு வந்து இதுதான் பெருமாள் இருப்பதற்கு ஏற்ற திருத்தலம் என்று தேர்ந்தெடுத்து இங்கேயே பிரதிஷ்டை பண்ணினாராம். இது நடந்தது கிருதயுகத்திலே. கிருதயுகத்திலே சனத்குமாரராலே பூஜிக்கப்பட்டு நாராயணாத்ரி என்கிற பெயரோடு இவ்வூர் விளங்கி வந்தது. அடுத்த யுகம் திரேதாயுகம். அதிலே தத்தாத்திரேயராலே இந்த எம்பெருமான் பூஜிக்கப்பட்டான். அப்போது இந்த மலைக்கு வேதாத்ரி என்கிற பெயர் ஏற்பட்டது. தத்தாத்திரேய பீடமே இவ்வூரில் உள்ளது. ஆக 2வது யுகம் திரேதாயுகத்திலே தத்தாத்திரேயராலே பூஜிக்கப்பட்ட எம்பெருமான் வேதாத்ரியிலே சேவை சாதித்தான். 3வது யுகமான துவாபர யுகம். அதிலே பலராம கிருஷ்ணர்களாலே பூஜிக்கப்பட்ட எம்பெருமான் இந்த ஊருக்கு அதனால யாதவாத்ரி யாதவகிரிங்கிற பேர் ஏற்பட்டது. யாதவகிரி கண்ணனே யாதவன் இடையனாகத்தானே பிறந்தான். பிறக்கும் போது எதுகுலத்திலே தானே தோன்றினான். ஆனால் இது யாதவாத்ரியாக இருந்தது. இது 3வது யுகத்திலே. இப்ப இருக்கிறது நாம் 4வது யுகம் கலியுகம்.
ராமானுஷராலே பூஜிக்கப்பட்ட எம்பெருமான் யதுசைல நாதனாக யதுகிரிக்கு ஈசனாக இன்றும் நமக்கு சேவை சாதிக்கிறார். இது மூலமூர்த்தி இந்த நாலு யுகத்திலேயும் வெவ்வேறு மக்களாலே ஆராதிக்கப்பட்டு வெவ்வேறு பெயரோடே இந்த மலை விளங்கித்து என்பதன் சரித்திரம். ஆக பிரம்மா ஆராதிச்சார், சனத்குமாரிடத்தை கொடுத்தார், அடுத்து தத்தாத்திரேயர், அடுத்தது பலராமனும் கண்ணனும், கடைசியாக ராமானுஷர். இப்படி இவர்கள் எல்லாராலையும் பூசிக்கப்பட்ட எம்பெருமான் இந்த திவ்வதேசத்திலே சேவை சாதிக்கிறார். முத முதல்ல சனத்குமாரர் பூசித்தார், அவர் கொண்டு பிரதிஷ்ட பண்ணார்னு பார்த்த போதிலோ அப்போது பல ரிஷிகள் இவ்வெம்பெருமானை சேவிப்பதற்காக பிரதிஷ்ட உற்சவத்துக்கு வந்திருந்தார்கள். இந்த புஷ்கரணியிலே நீராடினார்கள். கல்யாணி கல்யாணி என்ன இதற்கு மங்களம் ஏற்படட்டும்னு சொன்னார்கள். அவர்கள் வாக்கு பலித்து இந்த புஷ்கரணிக்கு கல்யாணி புஷ்கரணி என்கிற பேரே நிலைத்து விட்டது. இதற்கு பக்கத்தில் தர்ப தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் உண்டது. அங்கே சாண்டில்ய முனிவர் தபஸ் பண்ணி பெருமானை பிரத்யட்சமாக சேவித்து நான் பதரீகாசிரமத்துக்கு போய் நாராயணனை சேவிக்க வேணும்னு ஆசையை வெளியிட்டார். அப்போ பெருமாள் சொன்னார், இந்த காலத்தில் நீர் எங்கேயிருந்து அங்கே போகிறதெல்லாம் நடக்காது, உமக்காக தெற்கு திசைக்கு வந்து நானே நாரண பெருமாளாக இங்கே காட்சி கொடுக்கிறேன்னு சொல்ல அன்று முதல் தெற்கே இருக்கும் பதரீகாசிரமமாக இவ்வூர் விளங்குகிறது. இந்த ஊருக்கு ஞான மண்டபம்னு ஒரு பேர் உண்டு. பகவான் எழுந்தருள் இருக்கும் ஓரோரு திவ்யதேசத்துக்கும் ஓரோரு பெருமை. திருவரங்கத்துக்கு போக மண்டபம், எல்லா போகங்களையும் சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு தான் பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறார், அது போக மண்டபம். திருவேங்கடம் திருமலை, அது புஷ்ப மண்டபம். நிறைய புஷ்பாங்கி சாத்திண்டே இருக்கார் ஒல்லியோ. தோமால சேவை தோமால சேவைன்னு சொல்கிறோமே, மாலை சாத்திக்கிறதுல தான் அந்த பெருமாளுக்கு ஆனந்தம். அதனால் அது புஷ்ப மண்டபம். காஞ்சியிலே தேவப்பெருமாள் பிரம்மா வளர்த்த ஹோம குண்டத்துக்கு நடுவிலே அக்னிக்கு நடுவிலே தோன்றியபடியாலே தியாக மண்டபம். நமக்காக தன்னுடைய குளிர்ச்சியை தியாகம் பண்ணிவிட்டு அக்னிக்கு நடுவில் தோன்றினார் இல்லையோ, அதனால் அது தியாக மண்டபம். இந்த மண்டபம் ஞான மண்டபம். ஞானம் வளர்வதற்கு அவசியம் இந்த ஊருக்கு வர வேண்டும். பகவத் ராமானுஜர் தன் அடியார்களுக்கு சில கட்டளைகளை இடுகிறார். அதில் ஒன்று, திருநாராயணபுரத்தே ஒரு குடிசை கட்டி கொண்டு வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். குடிசை கட்டிண்டு நம்மால் வாழ முடியறதோ இல்லையோ, ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து சேவிச்சுட்டானு போக வேண்டாமா? அதனால தான் உங்கள் எல்லார் சார்பிலேயும் இங்கு பெருமாளையும் தரிசித்து கீதையை அனுபவிக்கலாம்ங்கிறதுக்காக வந்துள்ளோம்.